வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அரிய வகை மீனை காட்ட போகிறோம். இந்த மீன் அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது பேர் கெவுளி பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சங்கு இனத்தை சேர்ந்தது. இது அதிகம் கிடைக்காது. இது இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதில் உள்ள சதை இருக்குல்ல கறி, அது வந்து உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி. இது எங்கேயும் கிடைக்காது. எங்கள் ஏரியாவுக்கு வந்து இங்கே ஆர்பாரில் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர் இவங்கெல்லாம் வந்து டாக்டரு இதை வந்து சாப்பிட சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து இதை வந்து வாங்கிறதுக்கு வருவாங்க. இதனால் கிடைக்காது. இது கேஜி கணக்கிலையும் கிடைக்காது, மார்க்கெட்லேயும் கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. ஒரு சில டைமு ஒன்றோ ரெண்டோ படும், அதை வந்து நாங்களே எடுத்துப்போம். நல்லா பார்த்துங்க. இது பேர் தான் கெவுளி பாத்திரம். இது இந்த சிதையை தான் நம்ம எடுத்து சாப்பிடுவோம். இந்த இது இருக்குல்ல, இதுதான் வந்து சிவபெருமான் இருக்கிறார்ல அவர் கையில் வச்சுக்கிறது. இந்த இதுதான் சிவபெருமான். இல்லை, பல கோடி முனிவர்கள், 33 கோடி தேவர்கள் அனைவரும் இதை தான் வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கையால் எடுக்க முடியாமல் அவிச்சு தான் எடுப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மீன் வெட்டுற கடையில் கொடுத்து கத்தியால் எடுத்து எடுப்பாங்க. இதை வந்து அதை எப்படி வந்து கையால் எடுக்கிறது பார்த்தீங்க. இதை கொஞ்சம் பக்குவமாக தான் எடுக்கணும், இல்லாட்டி நம்ம கையை கீறி விட்டுறோம். அது உள்ளே ஒரு வாய் போயிருக்கும். அந்த வாயை வந்து விரலை உள்ளே விட்டு கட் பண்ணி விட்டோம்னா அது ஈஸியாக வெளியே வந்துடும். இப்போ ஈஸியாக எடுத்தாச்சு பாருங்கள். இதை போல் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப கடினமானது. இது 1 கிலோ தீரமா? இது எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாராலையும் இந்த இது வந்து எடுக்க முடியாது. இதுக்குள்ளே தனியாக கோச்சிங் கிளாஸ் போய் ஒரு 3 வருஷம் 3 கோர்ஸ் பண்ண மட்டும் தான் எடுக்க முடியும். இந்த வீடியோ அவங்க கொடுத்துருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆப்ஷன் பண்ணி. தேங்க்யூ தேங்க்யூ யூஸ் தேங்க்யூ யூஸ்